தமிழ்நாடு வணிக சோழ பேரமைப்பின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், போதை வஸ்துகளை ஒடுக்க வேண்டும், தடை செய்யப்பட வேண்டும், இங்கு நுழைவிடக்கூடாது என்பதை மிக உறுதியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மாநிலம் முழுவதும் குட்கா, புகையிலை போன்ற பொருள்களை விற்பனை செய்யக்கூடாது என்பதை தமிழ்நாடு வணிக சோழ பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. அதையும் தாண்டி சில கடைகளிலே விற்பதாக எங்களுக்கு தகவல் தந்து கொண்டிருந்தால் அந்த வியாபாரிகள் மீது உடனடியாக வணிக சங்கம் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த பொருள்களை உடனடியாக அப்புறப்படுத்தக்கூடிய பணியை பேரமைப்பு செய்யும். அதை தவிர்க்கின்ற பட்சத்தில் அந்த வியாபாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் தமிழ்நாடு வணிக சோழ பேரமைப்பு தயங்காது. பலமுறை இது மாதிரி இது போய் கூட கம்ப்ளைண்ட் போய் கூட திரும்பி திரும்பி அவங்க அதையே செய்கிறாங்க. அதாவது இது எங்கேயோ மூலையினால் பல கோடி மக்கள் வாழுகின்ற மாநிலம் நமது மாநிலம், கிட்டத்தட்ட 8 கோடி கிட்ட போயிட்டாங்க ஜனத்தொகை நினைக்கிறேன். ஆகவே இந்த பொருளாதார நெருக்கடியிலே பல துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்த வியாபாரிகள் சில இடங்களிலே 1-2 தவறுகள் இருந்திருக்கலாம். ஆனால் அதையும் அப்புறப்படுத்துவதற்கு தமிழ்நாடு வணிக சோழ பேரமைப்பு உள்ளபூர்வமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. மாவட்ட வாரியாக கிளை சங்க நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளை முடுக்கிவிடப்பட்டு அங்கு பகுதிகளிலே யாரேனும் இது விற்பனை செய்தால் அதை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகளை பேரமைப்பு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்.